நல்லா வாய் விட்டு துதிக்கிறீங்கல்ல, துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் சத்தத்தை அப்படியே குறைச்சி 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 சத்தத்தை நிறுத்திட்டு உங்கள் இருதயத்தில் இந்த துதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே உள்ள அன்னாள் ஜெபித்தாள், அவருடைய வாய் மாத்திரம் அசைந்தது, சப்தமோ கேட்கப்படவில்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் துதிக்க ஆரம்பித்து நாக்கில் துதிக்கிற துதியை நம்முடைய மனசுக்குள்ளே கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே அமைதியாக நின்று துதிச்சுக்கிட்டே இருங்களேன். முதல்ல நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி அப்படியே கர்த்தருடைய மகத்துவங்களை நினச்சி அவரை நீங்கள் முதல்ல வாய் விட்டு துதிக்க ஆரம்பிச்சிங்க, அந்த துதி அப்படியே இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க. அப்படி வரும்போது அப்படியே உங்களை அறியாமல் தூக்கம் வந்துடும். பயப்படாதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கர்த்தருடைய மடியில் தான் தூங்குவீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா அது வரும்போது உங்களோட இருதயம் அப்படியே தன்னை சுருக்கி கொண்டு ஆவி எழுந்திருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் நமக்கு பார்த்தா அது ஒரு சடன் ஸ்லிப் மாதிரி தெரியும் சில நேரம். பயப்பட வேண்டாம், முதல்ல அப்படி தான் இருக்கும். ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும், ஐயோ தூங்கிட்டோமோ தூங்கிட்டோமோ, அதுக்கு மன்னிப்பு கேட்டுருப்பான் சில ஆள், ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி. கர்த்தர் அப்படியெல்லாம் வந்து கழுத்தில் மீச்சு கொண்டுற மாட்டார், ஜெபம் பண்ணும்போது தூங்க வச்சுற ராஸ்கல் அப்படின்னு. பரவாயில்ல, விட்டுருங்க. ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து காத்திருக்கும் போது நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நடக்குதா இல்லையான்னு. நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது அந்த மனதில் வருகிற துதி கூட அப்படியே கொஞ்சமாக குறைந்து ஒரு அது என்ன சொல்வது, அது ஒரு வெள்ளிய நீரோடை போல உங்கள் இருதயம் மாறுறதை பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் கேட்கும், அமர்ந்த மெல்லிய சத்தம். கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே எலியாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த சத்தம், மெல்லிய சத்தம் கேட்கும். நீங்க அதை கூர்ந்து கேட்க ஆரம்பிக்கீங்களேன், ஒரு ஆள் பேசுற மாதிரியே கேட்கும். அவர் உங்களோட பேசுவது நல்லா புரியும். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கர்த்தர் நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார்.